அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம் டு சேனல். இன்றைக்கி ரமதான் ப்ரிப்ரேஷன் வீடியோ அண்ட் ரமதானுக்கு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்றத அந்த கடையில் போய் வாங்கியிருக்கேன் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன், ஒரு வ்ளாகாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த ரமதான் திங்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும். நம்ம ஏரியா, நான் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்ஸும் கிடைக்கும், ஒவ்வொரு திங்ஸ் கிடைக்காது. இது கிடைச்சா அது கிடைக்காது, அது கிடைச்சா இது கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் கிடைக்கணும், விலை கம்மியாகவும் கிடைக்கணும். ஸோ யோசிச்சேன் நம்ம எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். முஸ்லீம் இருக்கிற ஏரியா மண்ணடி தான். ஸோ அது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அங்கே மூன் மார்ட் இருந்துச்சு. அங்கே போயிட்டு இந்த பொருள் எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஜாமான் எல்லாமே வாங்கியிருந்தேன். நோம்புக்கு தேவையான எல்லா ஜாமானும் வாங்கியிருந்தேன். அங்கேவே எல்லாமே அங்கே இருக்குது. ஊர் சர்பத்துலேருந்து எல்லாமே, நன்னர் சர்பத்துலேருந்து ஃபலூடா மிக்ஸு, கஸ்டர்ட் பவுடர், பேரிச்சம்பழம், எல்லா ப்ராடக்ட்ஸுமே அங்கே இருக்குது. அங்கே போனால் இல்லாததே கிடையாது. நம்ம ஒரே டைமில் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மூன் மார்ட் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இது மண்ணடியில் தான் இருக்குது. மண்ணடி முன்னாடி தெருவிலே இருக்குது. இது ஆப்போசிட்டில் தான் அந்த தெரு போவோம். அந்த தெருவில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்திங்கன்னா மூன் மார்ட்னு இருக்கும். அங்கே தான் இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் கிட்டே தான் அது லொக்கேஷன். இது மண்ணடி மெட்ரோ ட்ரெயின்னாலே அந்த லொக்கேஷன் கரெக்டாக வந்துடும். மூணு மார்ட்டு ரமதான் நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம வந்து சகர்க்கிற வந்து கடகடன்னு சமைக்க ஆரம்பிச்சிடும். இந்த உட்காந்து பூண்டுலாம் உரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பூண்டுலாம் உரிக்காமல் பூண்டுலாம் முன்னாடியே உரித்து வச்சுட்டு இஞ்சி தோல்லாம் சீவி வச்சுட்டு இது எப்படி ரொம்ப நாளைக்கு ஒரு 10 நாள் வரையும் ஸ்டோர் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். பூண்டு உரிச்சிட்டு அதை ஈரம் படாமல் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இஞ்சியை வந்து கழுவிட்டு அழைச்சி நல்லா கழுவிட்டு அந்த தோல் மண்ணெலாம் போக கழுவிட்டு அதையும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காய வச்சு எடுத்துகிட்டு நல்லா துருவுனீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஜூஸாக கிடைக்கும். இதை வந்து நம்ம ஐஸ் ட்ரே இருக்குல்ல, ஃப்ரீசர் ஐஸ் ட்ரே, அந்த ஐஸ் ட்ரே பாக்ஸில் வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டீக்கு போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். துருவி நீங்கள் சேர்த்திங்கன்னா அது நல்லா ஜூஸியாக நல்லா ரொம்ப நல்லா ஜூஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நான் வந்து துருவியும் சேர்த்துருக்கேன் அண்ட் மொத்தமாக மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிஞ்சியை வந்து கட் பண்ணிவிட்டு அலசி இந்த மாதிரி கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஏலக்காய் இஞ்சி சேர்த்து நல்லா கொரகரப்பாக ஒரு சுத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஐஸ் க்யூப்பில் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் மாதிரி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டீ போடும்போது ஒரு க்யூப் எடுத்து போட்டாலே போதும். தாராளமாக இஞ்சி இறங்கி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டீ போடும்போது உட்காந்து சொரணி டீலாம் இருக்க தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக அந்த க்யூப் எடுத்து ஒரு க்யூப் போட்டாலே போதும், இஞ்சி டீ ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து க்யூப் வந்து ரெடி ஆகி வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த டீயில் நான் போட்டுக்க போகிறேன். இதை போட்டு வடிகட்டு குடித்தோம்னா இஞ்சி டீ ரெடி ஆயிரும். நம்மளுக்கு ஈஸியான வேலை இது. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். அடுத்தது நான் வந்து சுகர் சிரப் பண்ண போகிறேன். இந்த சுகர் சிரப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம லெமன் ஜூஸ் கலக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து நம்ம வந்து சர்க்கரையை கலந்துகிட்டு இருப்போம். அப்படி கலக்காமல் சுடுதண்ணியை வச்சு நான் கொதிக்க ஊற்றிட்டு அதில் இந்த சர்க்கரையை கொட்டியிருக்கேன். இந்த சர்க்கரை ரேசனில் வாங்கினது கண்டிப்பாக ரேசனில் வாங்கின சர்க்கரை எல்லாருமே வச்சுருப்போம். லூஸில் வாங்கினது சர்க்கரை வந்து கொஞ்சம் தூசியாக மண்ணாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஜூஸ் கலக்கும் போது ரொம்ப மண் ஜூஸ் தூசிலாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி சுகரை வந்து கொதிக்கிற தண்ணியில் நல்லா கலந்துட்டு இந்த சர்க்கரை கரைய வரைக்கும் கலந்து விட்டாலே போதும். நம்மளுக்கு கலந்துட்டு நம்ம வந்து ஈரப்படாத பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஜூஸ் கலக்கும் போது அப்பப்போ எடுத்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு ஜூஸை வந்து சர்க்கரை போட்டு கலந்துட்டு நான் காட்டுறேன். இது கலக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். பாருங்கள், சர்க்கரை கரையவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஜூஸ் சிரப் மாதிரி ஒரு ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். நீங்கள் இந்த ஜூஸ் சிரப்புக்கு தாராளமாக 10-15 நாள் வரையும் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம ஜூஸுக்கு ஊற்றுறதை பொறுத்து தான் இருக்கும். தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு பாட்டில் ஒரு ஓரத்தை வச்சிங்க அது பாட்டில் இருக்கும். இந்த மாதிரி இந்த இதை வந்து நான் வடிகட்டி பண்ணி வச்சுக்க போகிறேன். இது வந்து ஜூஸுக்கு நம்ம ஊற்றுறோம் 2-3 பேரும் அப்படி இருக்கணும்னா இந்த சிரப்பை வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது, எவ்வளோ தூசி இருக்குது அந்த சர்க்கரை தண்ணியிலன்னு பாருங்கள்.
இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்டே வரும்னு நினைக்கிறேன். நான் ரெண்டு பேர் தான் நோம்பு வைக்க போகிறோம், ஸோ இது கிட்டத்தட்ட 20 நாள் வரையும் வரும். ஸோ நீங்கள் ஜூஸ் ஊற்றுறத பொறுத்து, இது ஜூஸ் வந்து லெமனை எப்படி நம்ம வந்து புளியலாம், அதை எப்படி நம்ம வந்து உட்காந்து உருட்டிட்டு நம்ம வந்து புளியறதுக்கு ஒரு 10 நிமிஷமாக ஆகும் ஜூஸ் போடுறதுக்கு, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி லெமனை மொத்தமாக ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அப்போதைக்கு ஒரு 4 க்யூப் எடுத்து போட்டால் 2 எலுமிச்சைப்பழத்துக்கு சமம். பாருங்கள், நாங்கள் ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் தான் சேர்த்துருக்கேன், 1/2 எலுமிச்சைப்பழமே 1 க்யூப் வருது. ஸோ 2 எலுமிச்சைப்பழம் ஊற்றணும்னா 4 க்யூப் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் மொத்தமாக ஜூஸை புழிஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் ஐஸ் க்யூப் ட்ரேயில் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் மொத்தமாக ஐஸ் க்யூப் ட்ரேவில் புழிஞ்சிட்டு மொத்தமாக சேர்த்து ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து இல்லை ஒரு கவரில் ஜிப்லாக் கவர்லேயே இல்லை ஒரு கவர்லேயே போட்டு நம்ம வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதுலேருந்து 4 க்யூப்லேருந்து 2 க்யூப் வரையும் நம்ம போட்டால் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒருத்தவங்க மைல்டாக வந்து ஐஸ் குடிப்பாங்க ரொம்ப இல்லாமல், அந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த மாதிரி ஈஸியாக வந்து போட்டு குடிச்சுக்கலாம். இப்போ இந்த எலுமிச்சைத்தோளை தூக்கி போட தேவையில்லை. இந்த தோலை வந்து நம்ம கல் உப்பு சேர்த்து ஊறுகாய் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெயில் காலம், ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது பாதாம் பிசினி. இந்த பாதாம் பிசினி வந்து ஊற வைக்கிறதுக்கு நம்ம மறந்துட்டோம்னா அது ஊறுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பாதாம் பிசினியை ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஊற போட்டலாம். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக ஊறி வந்துடும். பாருங்கள், நான் இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா தண்ணி சேர்த்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஊறி சூப்பராக வந்திருக்குன்னு. அது மட்டும் இல்லை, இந்த பாதாம் பிசினி நம்ம ஊற வைக்கும் போது அது அப்படியே நீட் நீட்டாக சேமியா மாதிரி வரும். அதை சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி பவுடராக ஊற வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு குடிக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், செம்மையாக வந்துருச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நம்ம பவுடர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை அப்படியே ட்ரை டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகுத்தூளை வந்து எப்படி வறுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மிளகுத்தூளை வந்து அப்போதைக்கு அரைச்சிட்ருக்க முடியாது. கண்டிப்பாக முட்டைக்கு மிளகுத்தூள் இல்லாமல் முட்டை சாப்பிட மாட்டோம். நோம்புக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு, சாப்பாடு தொட்டுக்கிறதுக்கு வந்து மிளகுத்தூள் கண்டிப்பாக முக்கியம். ஸோ மிளகுத்தூளை வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சிங்கன்னா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சோம்பு வெந்தயமும் ஒரு டப்பாவில் கலந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ காரக்குழம்பு, மீன் குழம்பு, மொச்சப்பை தானம் அதெல்லாம் வைக்கும் போது நம்ம 1 டீஸ்பூன் நான் வந்து எடுத்து போட முடியாது. அவசரத்தில் வெந்தயம் போட்டால் சோம்பு போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கனால நான் என்ன பண்ணியிருக்கேன், வெந்தயமும் சோமையும் மொத்தமாக கலந்து வச்சுருக்கேன். 10 ரூபா பால் பவுடர் வச்சு நீங்கள் 50 ரூபா கஸ்டர்ட் பவுடர் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப ஈஸி. 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த 10 ரூபா பால் பவுடர் போதும். 1/2 கப் சர்க்கரையை ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இந்த பால் மாவு பார்த்திங்கன்னா 3/4 கப்பு வரும், அதுவே போதும். 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் அளவு சர்க்கரை, 3/4 கப் அளவு பால் மாவு. இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலேயே கிடச்சிடும். வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே போடலாம். தண்ணியில் கரைச்சிட்டு சூடான பாயசத்தில் ஊற்றினோம்னா பாயசம் திக்காக டேஸ்டியாக இருக்கும். ரோஸ் மில்க்குக்கும் இது கலந்துக்கலாம். பால் காய்ச்சும் போது தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே ஊற்றிங்கன்னா ரோஸ் மில்க் திக்காக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பவுடர் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ரொம்ப ஈஸி. பேரிச்சம்பழம் இல்லாமல் நோம்பு திறக்க முடியாது. ஸோ இந்த பேரிச்சம்பழத்தை ரொம்ப ஆரோக்கியமாக எப்படி ஆக்கலாம், ரத்த சோகை இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஈஸியாக இந்த பேரிச்சம்பழத்தை கருப்பு திராட்சை உள்ளே வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் பேரிச்சம்பழத்தில் கொட்டையை எடுத்து கருப்பு திராட்சை இல்லைன்னா எல்லோ திராட்சை இருக்கும் இல்லையா, ப்ரௌன் திராட்சை, அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேரிச்சம்பழத்தில் திராட்சையும் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. திராட்சையும் பேரிச்சம்பழமும் ரத்த சோகையை கண்டிப்பாக வந்து இது பண்ணும். நோம்பு வைக்கிற டைம்ல நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம், இதெல்லாம் நல்லாவே இதுவாகும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பஜ்ஜி மாவு மிக்ஸ் தான். பஜ்ஜி மாவு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்போதைக்கு டக்கு டக்குன்னு எடுத்து பஜ்ஜி சுட்டலாம். நான் 1/2 கிலோ அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சிவப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், காஷ்மீர் சில்லி பவுடரு, அதை 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா
அந்த கண் அந்த இது வந்து மாவு வந்து நல்லா வந்து கோட்டிங் வரும். அதுக்காக கப்பளவு நான் அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் 200 கிராம் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு அரை கப்பளவு நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பளவு கடலை மாவு எடுக்கிறீங்கன்னா அரை கப்பளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி மாவு சேர்க்கறனால நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பஜ்ஜி. கண்டிப்பாக இந்த மிக்ஸியில் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரையும் நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் சூப்பர் புசு புசுன்னு நல்லா பஜ்ஜி ரெடி ஆகி வந்துருச்சு. நம்ம சகருக்கு எல்லாருமே தயிர் ஊற்றி சாப்பிடுவோம். கண்டிப்பாக தயிர் எல்லாம் எடுத்துப்போம். தயிர் சோறு இல்லைனா மோர் சோறு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கும் போது உர ஊற்ற மறந்துடுவோம். இல்லைன்னா உர ஊற்ற இருக்காது, உரம் இருக்காது. அப்படி இருக்கும் போது நீங்கள் பாலை காய்ச்சி வச்சுட்டு ஒரு பச்சை மிளகா அப்படி இல்லைனா காஞ்ச மிளகா அதை நல்லா அந்த வெது வெதுப்பான பாலில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10-12 மணி நேரம் வரையும் விட்டுருங்க. ஃப்ரீயாக நீங்கள் உர ஊற்றுற மாதிரி டைம் கரெக்டாக விட்டுருங்க. அந்த தயிர் சூப்பராக உறைஞ்சி கெட்டியாக கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் பாலை நல்லா தயிர் ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும். அடுத்தது உடம்புக்கு குளிச்சு தரக்கூடிய 2 பொருள் பார்க்க போகிறோம். அகரகர் கடல் பாசி, இதை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கடல் பாசியை வச்சு வெறும் புட்டிங் மட்டும் செய்யாமல் நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம். அந்த வீடியோ என் வீடியோவில் கண்டிப்பாக வரும், என் சேனலில் கண்டிப்பாக வரும். அடுத்தது உடம்புக்கு குளிர்ச்சியான பரிமுகம் ஆரோக்கியமான மூலிகை தண்ணி. இது கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான அந்த தண்ணி. கேரளாக்காரவங்க இந்த தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த தண்ணி நம்ம நோம்பு டைமுக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த தண்ணியை தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் கற்களை குறைக்கும். தினமும் குடித்தா உடம்பு எப்போவுமே குளிர்ச்சியாக ஆரோக்கியமாக வச்சுருக்கும். இந்த தண்ணியை இந்த பவுடர் பேக்கெட் இந்த பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். இதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு 1 லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்து கொதிக்க வச்சு காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா குடிக்கலாம். இது டேஸ்ட்லாம் ஒன்றுமே இருக்காது, நார்மலாக குடிக்கிற தண்ணி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். வாசனை டேஸ்ட்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம நார்மலாக குடிக்கிற வாட்டர் மாதிரி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம குடிக்கலாம். நோம்பு திறக்கும் போது குடிக்கலாம். உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம், அவ்வளோ குளிச்சு. இந்த தண்ணி கேரளாக்காரங்களும் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் அதை போட்டிங்கன்னா பிங்க் கலரில் மாறிடும். ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரையும் போட்டுக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு இந்த கலர் மாதிரி தான் இருக்கும் இந்த வாட்ரு. நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் இதுதான். இதுதான் வந்து பாதாம் பிஸ்னி அண்ட் சப்ஜா ஸ்வீட்ஸு மக்ருனி. ஈவன் நோம்பு வந்துட்டு ஏதாவது சாப்பிட்ணும் தோணுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக பிரியாணி மாதிரி முட்டையை போட்டு சாப்பிட்லாம், ஈஸியாக இருக்கும். கடலை மாவு பஜ்ஜி போண்டா மிக்ஸு சேமியா. இந்த சேமியா வந்து பார்த்திங்கன்னா ஷீக் குருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. அது இது வரைக்கும் நான் வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 3 மாட்டில் இதை பார்த்தேன். இது வந்து பண்டில் பண்டிலாக நூல் பண்டெலாம் ஒன்று இருந்துச்சு, அது வந்து ரொம்ப குழஞ்சிரும், அது எடுக்காதீங்க இந்த மாதிரி எடுங்கன்னு ஒரு அங்கே இருக்கவங்க ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வறுத்த மாதிரி இது ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. ஸோ இது எடுங்க, இந்த மாதிரி இது பண்ணாலுமே இது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இதை ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டேட்ஸு டேட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான். 3 மாட்டில் வந்து 110 ரூபா தான் இது. இது டேங்க் பவுடரு மேங்கோ ஃப்ளேவர். என் பையனுக்கு மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதுக்காண்டி மேங்கோ வாங்கியிருக்கேன். ஆரஞ்சு இருக்குன்னு இருக்குது, அதனால மேகம் வாங்கியிருக்கேன். ஸ்ட்ராபெரி வந்து இதில் மில்க் ஷேக்கு ஸ்ட்ராபெரி சோடா லெமன் கூட போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது என் பொண்ணுக்கு பிடிக்கும். இது என்னோடய ஃபேவரட் நன்னாரி சர்பத்து. இதுவும் இதுவும் இல்லாமல் நோம்பு வந்து முழுமையாகவே இருக்காது. நோம்பு துறக்கிறது இஃப்தாரு. ஒரு லெமனை ஊற்றி இது ஊற்றி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது பைனாப்பிள் ஃப்ளேவரு. இதுவுமே என்னோடய ஃபேவரட். இது ரொம்ப இது குடித்தா இதுவும் கொஞ்சமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு ஒன்று ஃப்ரீ வந்து இந்த கப்பு கப்பு ஃப்ரீயாக இருந்துச்சு. இது பிளாஸ்டிக் கப் தான், ரொம்ப நீளமாக இருக்குது. இது சர்வ் பண்ணுற மாதிரி இது மேலே 1 லிட்டர் கொடுத்துருந்தாங்க, அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரீ இருக்குது. இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 147 ரூபா. நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் கம்மியாக தான் கிடைக்குமா, எனக்கு இது கம்மியாக தான் கிடைச்சி. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு எனக்கு கிடச்சிச்சு. இது இவ்வளோ தான் என்னோடய இஃப்தார் ஜாமா ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ தான். Thank you for watching. Bye. Have a nice day.